வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் மேட்சுக்கான 19வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் விசல் லெவன் ஆப் தான். ஸோ அதில் என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. நீங்கள் மற்ற ஆப்புக்கும் விசல் லெவனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சேவ் ஆகும். இது ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக் ப்ளஸ் மினி கிராண்ட் லீக்லாம் இப்போ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் விசல் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எந்த ஸ்டேடியமில் நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்கும், மொஹாலி. ஸோ பஞ்சாபுக்கு வந்து இது ஒரு ஹோம் கிரவுண்ட் ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்கும். அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167. அதே மாதிரி 80% பார்த்தீங்க அப்படின்னா சேசிங் டீம் தான், அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ரிப்போர்ட்டில். பட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி நமக்கு நடந்துருச்சு. அதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. பஞ்சாப் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க, கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணி தோத்தாங்க. அந்த மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பிச்சு ரிப்போர்ட்டுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறக்காக ஃபுல்லாகவும் அப்படி பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம் எடுக்காங்க இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 டீம் போகிறீங்க அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட்டில் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி 7 டீம் போடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக மீதி இருக்கக்கூடிய 3 டீமை போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து ஓரளவுக்கு போதுமான புல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6:45 அகைன் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மேட்சுக்கான பிச்சு ரிப்போர்ட் எல்லாமே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பவுண்டரி லைன்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு மேட்ச் நடந்ததில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸ்கோர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் வந்து லோ ஸ்கோரும் ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரும் போயிருக்கு. 190+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170-180 நம்ம எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பஞ்சாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் 146-7. அதுவும் அன்றைக்கி மேட்ச்சில் ஒருவேளை பிச்சு ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கேகேஆர் பார்த்தீங்கன்னா 16 ஓவர் தான் பண்ணாங்க. மழையினால் பாதிக்கப்பட்ட ஒரே மேட்ச் வந்து இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான். அதனால் ஒருவேளை கேகேஆருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வந்து நிறைய நல்லா ஆடிட்டு இருந்தார், ரசல் அவுட் ஆனால் தான் கொஞ்சம் இதாச்சு. ஸோ என்னமோ ஒன்று, பட் பேட்டிங் பஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸானு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து அப்படியே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா 7 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. அந்த மழையினால டிஎல்ஆர்ஸ் முறையில் 7 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. டோட்டல் விக்கெட் 12, இதில் 8 ஃபாஸ்ட்டு, 4 விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ். கிரவுண்டில் வந்து ஃபாஸ்ட்டோட ஆதிக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு டீமுக்கான ஹெட்டு ஹெட்டு ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். ஸோ ஹெட்டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் தான் ஆடிருக்காங்க ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா. அதில் ரெண்டில் வாளுக்கு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 50% ஜிடியும் 50% பிபிகேஎஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட அதிகமான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190, பஞ்சாபோட அதிகமான ஸ்கோர் வந்து 189. ஜிடி குஜராத்தோட லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 143, பஞ்சாபோட லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னாலும் 189 அப்படிங்கிற மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க. பட் அதில் எனக்கு பெருசாக இது இல்லை, பார்த்துக்குவோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். பவுலர்ஸோட பேட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ரபடா பாலில் 2 டைம், ராகுல் சகார் பாலில் 2 டைம், அண்ட் சிங்கு பாலில் வந்து 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ராகுல் திவிட்டியா பொறுத்த வரைக்கும் ரபடா பாலில் 1 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. இந்த மேட்ச் மேபி ரபடா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ரபடாவை வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் விருத்திமான் சகாவை வந்து பார்த்திங்கன்னா ரபடா 2 டைம் அவுட்டாக இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை ரபடா 3 டைம், சிங்கும் ரிஷி தவானும் பார்த்திங்கன்னா தலா 1 டைம் வந்து அவுட் ஆகியிருக்காங்க. மில்லரை பொறுத்த வரைக்கும் ரபடா 1 டைமும் லிவிங் ஸ்டோனும் 1 டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு. லிவிங் ஸ்டோனும் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து அவர் வந்து பஞ்சாப்பில் வந்து சேர்ந்துட்டார். ஸோ அதனால் இப்போ நம்மகிட்ட ஜிடியோட பேட்டிங் மட்டும் தான் இருக்குது. பஞ்சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புது பிளேயர்ஸாக தான் ஆடுறாங்க. அதனால் பெருசாக எதுவுமே அவங்க பேட்டிங்க்கு வந்து பேட்டில் இல்லை நம்மகிட்ட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
பஞ்சாபோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா சிகர் தவானும் பிரபு சிம்ரன் சிங் தான் ஆடுறாங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக ஒன்று வந்து ரபடா வரலாம் இல்லைனா ஷார்ட் வரலாம். அவங்க டீமுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அன்றைக்கி மேட்ச்ல வந்து ரபடாவை எடுத்துகிட்டு வரலாம், இல்லை பேட்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த டீமோட வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஹித் ரஹியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேராக கூட ரபடா இல்லைனா ஷார்ட் அந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டே மெயினில் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் அவங்க வந்து மூணு ஃபாரின் பிளேயர் வச்சு தான் ஆடுறாங்க. பட் அதனால தான் ரபடாவையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டையும் சொல்லியிருக்கேன். பேட்டிங் வேணும்னா ரபடா, பவுலிங் வேணும்னா ரபடா, பேட்டிங் வேணும்னா எம் ஷார்ட் நம்ம அடிலேட்டில் ஆடிட்டு இருந்தால் அந்த பிளேயரையும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச்சில் 225 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு பாருங்கள், ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரை எடுக்காமல் ஸ்மால் லீக் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. அதனால் ஷிகர் தவானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து பிரபு சிம்ரனை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்சில் 83 ரன் அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா பிளேயர்ஸையும் பஞ்சாப் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வேறு ஆடுறாரு, வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் அவர் வந்து ரொம்ப அதிரடியாக ஆடுறாரு, வந்தால் வருது. அது நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிச்சு விளாடணுங்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகி கூட போகலாம், அந்த மாதிரியும் இருக்குது, எப்போ வேணாலும் அவுட் ஆகலாம். பட் அந்த 6 ஓவர் பவர் பிளே இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அந்த 4 ஓவர் 24 பால் வரைக்கும் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், அந்த வாய்ப்பு இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1-1 வந்து இந்த மேட்ச் வந்து லிவிங் ஸ்டோன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே பஞ்சாபோட ஸ்குவாட் டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். இந்த மேட்ச் அவருக்கு அவரை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தி சர்மா, ஓரளவுக்கு எல்லா ஐபிஎல் மேட்ச்லேயுமே லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி மூணு மேட்ச்சில் 52 ரன் அடித்தாலும் ஓரளவுக்கு ஒரு 20 இந்த மாதிரி ஒரு கணிசமான ஒரு ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துட்ருக்காரு ஜித்தி சர்மா. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷனாக கூட நமக்கு வந்து ஸ்மால் லீக்கில் இருக்கலாம். அடுத்து சாம் கர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக சாம் கர்ன் இருக்கார். நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 ரன் ப்ளஸ் 3 ஓவர் போட்டு ஒரு விக்கெட், ரெண்டாவது மேட்ச்சில் ரன் பெருசாக அடிக்கலை, பவுலிங்கும் 4 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கல, மூணாவது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிட்டாரு, விக்கெட் எதுவுமே எடுத்துக்கல. பட் ஏதாச்சும் ஒன்று அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடும், ஒன்று பேட்டிங் இல்லைனா பவுலிங், ஏதாச்சும் ஒரு இதில் நமக்கு ஒரு 30-40 பாயிண்ட் வந்து சாம் கர்ன் வாங்கி கொடுக்கறதுனால சாம் கர்ன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மால் லீக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. அவரோட ஆவரேஜாக பாருங்கள் இந்த ஐபிஎல்ல 3 மேட்ச்சில் 49 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 10 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காருங்கிறதுனால சாம் கர்ன் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்டிங் சான்ஸே அவருக்கு கிடைக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் 11-11-4 மூணு மேட்ச்சில் 26 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் கர்னை விட அவர் வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் யாருமே ஸ்மால் லீக்கில் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து 6 பேர் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு விக்கெட் விட்டோடனே செகண்டர் ராசாவை பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் அவங்க அப்படி போச்சுன்னா ஷார்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லை பேட்டிங் நல்லா பண்ணி ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டாங்க, ஒரு 180 அந்த மாதிரி ஸ்கோர் போயிட்டு அப்படின்னா ரபடாவை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. பவுலிங் வந்து 5 மெயின் பவுலர் தான் வச்சுருக்காங்க, 6வது ஆப்ஷனில் ரபடா வச்சு கூட ஒப்பேற்றலாம் அப்படிங்கிறது, ரபடா எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் ரஹியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் எடுத்தாங்க, 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேட்ச் ஆடி 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. என் எலிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருக்கார். 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போலிங் பண்ணியிருக்கார் எலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போலிங் பண்ணி 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது அதிகபட்சமாக விக்கெட் எடுத்தது வந்து எலிஸ் தான். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுபோக டெத்துலேயும் அவர் வந்து பவுலிங் பண்ணுறாரு, ஒரு சில ஓவர் வந்து பவுலிங் பண்ணுறாரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பின்னர் பேரர் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஓவர் கொடுக்கல. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 3.1 ஓவர் பவுலிங் பண்ணார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் 2 ஓவர் 1 ஓவருன்னு தான் பவுலிங் கொடுத்தாங்க. பட் யாருமே ஸ்மால் லீக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ராகுல் சகார் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷனில் இருப்பார். 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா 9 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து சிங்கு நம்ம சொல்ல வேணா கண்ணை மூடிட்டு வந்து எல்லாருமே ஸ்மால் லீக்கில் வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா இருக்கையிலே அதிக விக்கெட் எடுத்தது பஞ்சாப்ல அவர் தான். 3 மேட்ச் ஆடி 10 ஓவர் பவுலிங் பண்ணி 6 விக்கெட். எலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி 10 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கர்னு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி 10 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம வந்து
இந்த மூணு பவுலிங் ஆப்ஷனோடே நமக்கு போனால் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ராகுல் சகார் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் வந்து பவுலிங் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வேணால் அவரும் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச்சில் 9 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் ராகுல் சகார் வந்து ஒரு டிசிபியாக யூஸ் பண்ணலாம். பட் சேஃபாக போகணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியான சாம் கருண், எலிசு, இவங்க இந்த மூணு பேர் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அதிகமான ஓவரும் அவங்க தான் பவுலிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை ரபடா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார் அப்படின்னா எலிஸ் இடத்துல ரபடாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாம் கருண் இடத்துல கொடுக்கலாம். பட் சாம் கருனுக்கு வந்து பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம எலிஸ் இடத்துல ரபடாவை தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் வந்து மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். அண்ட் லிவிங்ஸ்டோன் வந்தார் அப்படின்னா அவரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா லிவிங்ஸ்டோன் வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி உள்ள ஐபிஎல்லாம் பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஜித்தி சர்மாவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளாடணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவிசிம்ரன் சிங்கர் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜித்தி சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ஜித்தி சர்மா உருட்டி உருட்டினாலும் ஒரு 20-30 runs ஸ்கோர் பண்ணிடுவார். ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடித்து ஆடணும் அப்படிங்கிறதுனால அது எப்பயாச்சும் ஒன்று மிஸ் ஆகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஹை ஸ்கோர் கூட போகலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா குஜராத் டீம். ஸோ குஜராத் டீம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஆடக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கில்லும் விருத்திமான் சகாவும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. இதில் மஸ்ட் பிக்காக எல்லாருமே கில் எடுத்துருவாங்க. அண்ட் விருத்திமான் சகா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு. 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா 56 runs. நம்ம அந்த டீம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஜித்தி சர்மாவும் பார்த்தீங்கன்னா சேம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆவரேஜ் தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் யார் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா பிரபு சிம்ரன் அவரையும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவரை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மூணில் யாராச்சும் பிக் பண்ணுறவங்களும் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சாய் சுதர்சன் நல்லா ரீசெண்டாக ஆடிட்டுருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறதிலே அதிகமாக ஸ்கோர் பண்ணது குஜராத்துக்கு வந்து அவர் தான். 3 மேட்ச்சில் 137 runs ஸ்கோர் பண்ணி ரீசெண்டாக எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆடி கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் மஸ்ட் பிக்காக எல்லாருமே எடுத்துருவாங்க. ஹர்திக் பாண்டியாவும் இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஹர்திக் பாண்டியா சொல்லவே வேணாம், எல்லாருமே எடுத்துருவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 13 runs தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஒரு மேட்ச்சுக்கு 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில். அண்ட் மில்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் மேட்ச் வந்து டப்புன்னு கில்லு விருத்திமான் சகா சாய் சுதர்சன்லாம் ஒரு பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மில்லரு திவட்டியா இந்த ரெண்டு பேருமே யூஸ் ஆவாங்க. இல்லைனா லாஸ்ட் மேட்ச் மாதிரி பேட்டிங் சான்ஸே பெருசாக கிடைக்காது. ஏதோ 5 பால் 6 பால் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராகுல் திவிட்டியாவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சாக எதுவுமே அவர் பண்ணல. நானும் கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் பேட்டிங் சான்ஸே அவருக்கு கிடைக்கல, பவுலிங்கும் கிடைக்கல. ஏன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா இருக்கார். 7வது பவுலிங் ஆப்ஷன்லாம் தான் வராருங்கும்போது திவட்டியா மில்லர் எப்போ யூஸ் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்லு விருத்திமான் சகா சாய் சுதர்சன்லாம் பவர் பிளேலே அவுட் ஆனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவுட் ஆவாங்கன்னு நினச்சா மில்லருக்கும் திவட்டியாவுக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து அவங்க அவுட் ஆன பட்சத்துக்கு உருட்டி உருட்டினாலும் ஒரு 30-40 runs வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வேஸ்டான பிக் ஆயிடுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லர் வந்து 2 மேட்ச்சில் 33 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. திவட்டியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 15 runs ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் நண்பா பேட்டிங் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கில்லு, சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லரும் திவட்டியாவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவங்க ஃப்ளாப் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பேரில் யாருக்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வேஸ்ட்டு தான். அண்ட் பவுலிங் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஷித்கானோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்சாக கம்ப்ளீட்டாக அவரோட 4 ஓவர் பவுலிங் பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லாருமே ஸ்மால் லீக்ல எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். அடுத்து ரஷித்கானை பொறுத்த ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான். 3 மேட்ச் ஆகி அவரோட 12 ஓவரை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பவுலிங் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மஸ்ட் பிக் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அடுத்து ஷமியும் அதே மாதிரி தான். அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணி 6 விக்கெட் ஜோசப் மாதிரி அவரும் வச்சுருக்காரு. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணாங்கன்னா ஷமிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அவர் பவுலிங் பண்ணாரா, நல்ல எந்த ஒரு ப்ரெஷர் ஆகாமல் விக்கெட் வந்து பயங்கரமாக எடுத்து கொடுப்பார். அண்ட் யாஸ் தயால் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான் அந்த மேட்ச்சில். விஜய் சங்கரையும் இதாக இருக்கலாம். ஏன்னா இல்லைனா இம்பாக்ட் பிளேயராக கூட யாஸ் தயால் உள்ளே வரலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த லெவலுக்கு ரொம்ப இதாகாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் கம்பேக் கொடுப்பார் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா இந்த சீசனில் 1 விக்கெட் கூட எடுக்கல. லாஸ்ட் சீசனில் யாஸ் தயால் நல்லா பவுலிங் பண்ணார். பட் விஜய் சங்கர் வந்து சூப்பராக இருந்ததுனால 11 பிளேயிங் லெவலில் விஜய் சங்கரை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா யாஸ் தயாலை எடுத்துகிட்டு வந்துட்டு கூட ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற ஆப்ஷன் வந்தது. ஃபஸ்ட்டு ஜிடி பவுலிங் பண்ணாங்கன்னா யாஸ் தயால் எடுத்துகிட்டு வந்துட்டு
இம்பாக்ட் பிளேயராக விஜய் சங்கரை செகண்ட் பேட்டிங்கில் வந்து மாற்றிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா லிட்டிலும் பார்த்தீங்கன்னா அவரோட கரெக்டான ஓவரை வந்து போலிங் பண்ணிகிட்டு இருக்காரு. மூணு மேட்ச் ஆகி 12 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். ஸோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக ரஷித்கானு ஜோசப்பு ஷமிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் இல்லை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டீம் போட்டு பார்க்கலாம்னு வச்சுன்னா ஜோஷ்வா லிட்டியில் டிசிபியாக நீங்கள் வந்து முகமது ஷமிக்கு பதிலாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஷமியோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சேஃபாக போகணுன்னா ஷமி தான். பட் ஜோஷ்வா லிட்டியிலோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துக்கோங்க, 4 விக்கெட்டு 3 மேட்ச்சில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் விஜய் சங்கர் வந்து இந்த சீரீஸ் வந்து உண்மையில் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு. 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 119 கில்லுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கிறாரு. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கார். ஃபஸ்ட்டு சாய் சுதர்சன், 2வது விஜய் சங்கர், 3வது தான் கில்லுங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் 2 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து ஒரு டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதில். ஸோ இப்போ நம்மளோட டெமோ டீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி நம்ம டீம் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் விருத்திமான் சகா, கில்லு, அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், ஷமி, ரஷித்கான், ஜோசப். நம்ம வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹர்திக் பாண்டியாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேம். ஸோ ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜிடி பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் உங்களோட டீமை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஹர்திக் பாண்டியா ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர் ஃபேண்டஸ் விளாட்றாங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கில், அதில் வந்து ஒரு 50% பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மேபி ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரை கேப்டனாக போட்டிங்கன்னா கூட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து 100% வந்து ரிஸ்க்கான ஒரு இது தான். ஸோ கஷ்டமாக இருக்கும். திடீர்னு ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ப்ளஸ் போலிங் பண்ணி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாருன்னா 50 முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு இது. ஸோ ஒரு ஹர்திக் பாண்டியா வச்சு ரிஸ்க் எடுங்க, இல்லைன்னா சேஃபாக ஹர்திக் பாண்டியாவை டீமில் எடுத்து வச்சு கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தவானு, சாம் கருண், லிவிங்ஸ்டோன், சிங்கு, ராகுல் சகாரை வந்து டிசிபியாக எடுத்துருக்கோம். ஸோ ராகுல் சகாருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவானு, கில்லு, ஹர்திக் பாண்டியா, சிங்கு இந்த 4 பேர் தான் மோஸ்ட்டாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தவான் இந்த மேட்ச்சில் வந்து 20-25 ரன்னுக்குள்ளே ஃப்ளாப்பான ரிசல்ட் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ரஷித்கான் பால்லாம் அவ்வளோ ஈஸியாக ஆடிட முடிய 4 ஓவர்லேயே வந்துடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தவான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. அதனால் தவான் ஓவர் தவான் வந்து ஷமி பால்லே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஆடலாம், இல்லைன்னா ரஷித்கான் விக்கெட் எடுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஜோசப் பால் இருக்குது. இன்றைக்கி வந்து குஜராத்தோட பவுலிங் அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறதுனால தவானால் 20-25 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் டீமில் வந்து கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா இப்போ நம்ம 100 பேர் விளாட்றோம் அப்படின்னா அந்த 100 பேருமே தவானை வந்து ஸ்மால் லீக்கில் எடுப்பாங்க. ஸோ அவர் 100-0 டக் ஆகி போனாலும் எல்லாருக்கும் டக்கு தான், 100 ரன் அடித்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட் தான். ஸோ நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் தவானை டீமில் மட்டும் எடுத்து வச்சுட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் போடாமல் போகிறேன். அதுவளதான் நண்பா, மற்றபடி சேஃபாக போகிற கேப்டன் வைஸ் கேப்டன். இது என்ன கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆப்ஷனில் ஜித்தி சர்மா, ராகுல் சகா ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ்லேருந்து ட்ரை கொடுத்துருக்கேன். ராகுல் திவெட்டியா, ஜோஷுவா லிட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடியிலேருந்து ட்ரை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஜித்தி சர்மா எல்லா மேட்சும் ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணுவார். ராகுல் சகா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம், தப்புன குஜராத் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க அப்படின்னா. ராகுல் திவெட்டியா தப்புன குஜராத் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க அப்படின்னா அவருக்கான ரோல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். ஜோஷ்வா லிட்டில் திடீர்னு இந்த மேட்ச் வந்து 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்தா. ஸோ நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நடந்தால் அப்படிங்கிறதுக்கு கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. ஸோ இதான் நண்பா குஜராத் வர்சஸ் பஞ்சாபுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.